ஹே வாட்ஸ்அப் கைஸ் சார்ஜெட் ஹியர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்னோடய பிசி செட்டப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட ஒரு புது அடிஷனாக தான் வந்து இந்த அன்பாக்சிங் பண்ண போகிற பொருள் இருக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறது வந்து நேற்று நான் லைவ்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போயும் வந்து அது வழியாக தான் பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு புது மைக்ரோஃபோன் தான் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாளாக நம்மளோட ஆடியோ குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ரெட் கியர் காஸ்மோ 7.1 மைக்கு தான் அது. ஸோ நார்மல் ஹெட்ஃபோன் தான் அது, கேமிங் ஹெட்ஃபோனு. ஸோ அதோட மைக்ரோஃபோன் வழியாக தான் நம்ம இத்தனை நாளாக பேசிட்டு இருந்தோம். ஸோ அதோட குவாலிட்டி கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது, ஒரு வேறு லெவலான குவாலிட்டி தான், நான் எதிர்பார்க்காத குவாலிட்டி. ஸோ இந்த ஹெட்ஃபோன் தான் அது. ஸோ இதோட மைக்ரோஃபோன் வழி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஹெட்ஃபோன். எதனால் வந்து இது வேணான்ட்டு எடுத்து வச்சேன் அப்படின்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இது கொஞ்சம் ஹெட்டி வச்சாச்சு. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க புது மைக்ரோஃபோன், வாங்கின புது மைக்ரோஃபோன். ஸோ மேனோ அதோட மாடல் நேம் வந்து AU A03. ஸோ நல்ல ஒரு மாடல், சூப்பரான மாடல், ரிவ்யூஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் AU A04 தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடல் வந்து ஆஃபரில் வந்துச்சு கம்மியாக. ஸோ 2400 தான் இதோட ப்ரைஸ் ஆஃபரில். பட் ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3.9 இன்னொரு 3.9K இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு இது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் பார்க்கவும் இல்லை, இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணவும் இல்லை, மைக்ரோஃபோனை டியூன்லாம் பண்ணவே இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம், என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து மைக்ரோஃபோன் கிட்டு, டோட்டல் கிட்டே வந்து உள்ளே இருக்குது. கிட்டு மீன்ஸ் வந்து அதோடய அசசரிஸ் எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுள். ஸ்னோபால் அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் போகிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து இந்த மாதிரி போகலாம், சூப்பராக இருக்குது. இந்த மாடல் வந்து நல்லாவும் இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், நெகட்டிவே இல்லை சொல்லப்போனால். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் என்னென்ன தெரியல, எடுத்து வரமாச்சு. அண்டு வின் ஃபில்டர், ஸோ காற்றடிச்சா கொஞ்சம் இன்சுலேட் பண்ணுறதுக்குனானது, ரொம்பலாம் பண்ணாது, ஓரளவு ஓகே. ஸோ பாப் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாப் ஃபில்டரோடது. பாப் ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா வந்து சில நேரம் பேசுகிறப்ப அந்த பி சவுண்டு, இப்போ இழுக்கிறப்ப அந்த சில நேரம் அந்த இழுக்கிறப்ப எஸ் எஸ் அப்படிங்கிற சவுண்ட்லாம் வரல, இஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த சவுண்ட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்குனானது. ஸோ நம்ம பாட்டெலாம் ஒன்றும் பாட போகிறதில்ல, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்து வரமாச்சுனா அந்த வச்சோம்னா மானிட்டரே மறைச்சிரும். ஸோ கீழே உள்ள செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, வெல்க்ரோ டை கொடுத்துருக்காங்க, கேபிள் டை பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கிளாம்போட டை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம மைக்ரோஃபோன் ஹோல்டர். ஸோ இதில் தான் வைக்க போகிறோம், நம்ம மைக்கை வந்து இதில் தான் வைக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து சீரியஸாக இப்படி ஒரு குவாலிட்டி வந்து அதுவும் கிட்டோட எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மைக்ரோஃபோனும் ஈவன் ஸ்னோபாலே வாங்கினீங்கன்னா 5000-10000 இருக்கும், வெறும் மைக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சி கிளாம்ப்பு டேபிளில் வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒயர். ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் வித்தியாசம் AU A04 A03. 03 வந்து இந்த மாடலு, 04 பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்பி டைப்பு. ஸோ பிரிண்டர் யூஎஸ்பிலாம் பார்த்துருப்பீங்க, ஸோ அந்த யூஎஸ்பி டைப்பு. பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி இந்த நம்ம ரேடியோ இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி டைப்பு. இது ஒயரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் யூசர்ஸாக இருந்தால் மேபி அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக வந்து 3.5 mm ஆடியோ ஸ்ப்ளிட்டர். அண்டு இந்த இது பூமாம், இது பார்த்திங்கன்னா பூமாம் தான் சொல்லுவாங்க, நல்ல பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி, நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு குவாலிட்டி. இந்த ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்துச்சு மெட்டீரியல் கையில் தொடரப்பயே, எதுவும் ஸ்க்ராட்சே ஆகாத போல இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து கோட்டிங்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு, நல்ல ஹெவியாகவும் இருந்தது. ஸோ அது ஸோ அது கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மைக்ரோஃபோன். ஸோ அதுதான் கடைசியாக நம்ம வெளியே எடுக்கிறோம். மைக்ரோஃபோனோட குவாலிட்டி கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு கையில் எடுக்கிறப்பயே. ஸோ இதில் தான் வந்து அந்த பின்னை சொருகணும், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த உண்மையிலேயே ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் யாராவது வந்து இன்கேஸ் வந்து எதாவது மைக்ரோஃபோன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வாங்க. ஸோ வாங்கி கண்டிப்பாக போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி ஆகணும். போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணாமல் எந்த மைக்கும் வந்து நல்லாவே இருக்காது. நிறையா டியூனர்ஸ்லாம் நீங்கள் போட்டாகணும், போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப்பு. ஸோ ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து செட்டப் பண்ணிவிட்டு கிட்டை ஃபுல்லாக பிரித்து செட்டப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் செட்டிங் அப் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. எந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து எந்த ஒரு டியூனிங்குமே போடலை. ஸோ டேரெக்டாக வந்து மைக்கை வச்சுட்டு சும்மா லைட்டாக நான் ஆல்ரெடி வச்சுருந்த டியூனிங்கோடய பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மைக்குக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றமாக தேவைப்படுது. ஸோ இந்தமாரிலாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், ஒன்றா வச்சு தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இனிமேல் ஆடியோ குவாலிட்டி வந்து ஆல்ரெடி இருந்ததை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம் கைஸ், கண்டிப்பாக வந்து இனிமேல் ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை கைஸ்.